திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு 4/10/2018 வியாழக்கிழமை இரவு சரியாக 10:05 துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார். அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 4 பஞ்சமஸ்தானமாகிய 5 குரு பகவான் பயிற்சியாகிறாருங்க. இந்த குரு பகவானுக்கு மன்னவன் பொன்னவன் அப்படிங்கிற ஒரு பெயர்கள் இருந்துகிட்டு இருக்குது. மன்னவன் பொன்னவன் என்ற சிறப்பு பெயர் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் 5 பயிற்சியாகும்போது, 5 பயிற்சியாகும்பொழுது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 5 பயிற்சியாகி வர்றதுனால இந்த 5 பொன்னவன், அதாவது 5 பொன்னவன் இருந்தால் நெஞ்சில மன்னவன் போல் வாழலாம் அப்படிங்கிறது சாஸ்திர பழம்பொழி. 5 பொன்னவன் இருந்தால், பொன்னவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 5 இருந்தால் நெஞ்சில மன்னவன் அப்படிங்கிற அதிகார பலத்தோடு வாழ்க்கை நடத்தக்கூடிய மிகப்பெரிய அருமையான அமைப்பும் பெருமையான நிகழ்வுகளும் நடக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. 5 அப்படிங்கிறது பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தது அப்படின்னாலே பஞ்சகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 5 இருக்கக்கூடிய இந்த குரு பகவானை பற்றி, அதாவது பஞ்சமஸ்தானத்தில் பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவானை பற்றி நம்ம சாஸ்திர ரீதியாக பழமொழி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வைங்களேன், தேவகுரு 5 வந்தால், குரு பகவான் வந்து தேவகுரு, சுக்கர பகவான் அசுரகுரு சாஸ்திர ரீதியாக, அந்த வகையில் தேவகுரு 5 வந்தால் தேக நலன் சீராகும், ஆவல்களும் ஆசைகளும் நிறைவேறும், ஆதரவு கரம் கூடும், அதே சமயத்தில் நா வசைத்தால் கேட்பார்கள் நாடெல்லாம் புகழ் கூடும், தாமதித்த திருமணமும் தயக்கமின்றி நடந்தேறும். அதாவது தேவகுரு 5 வந்தால் தேக நலன் சீராகும், ஆவல்களும் ஆசைகளும் நிறைவேறும், ஆதரவு கரம் கூடும், நா வசைத்தால் கேட்பார்கள் நாடெல்லாம் புகழ் பரவும், தாமதித்த திருமணமும் தயக்கமின்றி நடந்தேறும். அதாவது 5 குரு பகவான் வரும்பொழுது தேக நலன், நீண்ட நாள் இருந்து வந்த நோய் தொலையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பயிற்சி மூலம் கடக ராசிக்காரர்கள் சிறப்பாகவே உணர முடியும். அதே சமயத்தில் ஆவல்களும் ஆசைகளும், நீண்ட நாளாக உங்களுடைய அடிமனசில் ஆசைப்பட்ட ஆசைகளும், அசையா சொத்துக்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய அந்த கனவுகளும் இந்த குரு பயிற்சியில் நிறைவேறும். கடந்த காலங்களில் ஏதாவது, அதாவது அசையா சொத்துக்கள் மேலே ஏதாவது கடன் வாங்கியிருந்தேன்னு வைங்களேன், அந்த கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டு இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில், என்ன குரு பகவான் 5 இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் வில்லங்கங்களோ அல்லது சங்கடங்களோ இருந்துன்னு வைங்களேன், அந்த வில்லங்கங்கள் விலகி சங்கடங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும், சகோதர வகையில் ஒற்றுமைகளும் மிகுதியாகும். அதற்குண்டான ஆதரவு, நீங்கள் பேச பேச்சுக்கும் சொல்லக்கூடிய சொல்லுக்கும் ஆதரவு கரம், உங்களை வந்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை ஆமாம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு அருகிலேயே ஒரு கூட்டம் இருந்துகிட்டு இருக்கும். உங்களை வந்து பெருமையாக நினைக்கக்கூடிய, பொறாமை அப்படிங்கிறத விட்டுட்டு பெருமையாக நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு கூட்டம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். நட்புகள் மூலமாக பெரிய பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் எதை சொன்னாலும் அதற்கு ஆமாம் போடக்கூடிய ஆள் பலம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த 5 குருவுக்கு உண்டான சிறப்பு. 5 இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தன்னுடைய 5 பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்குறாரு. ஜென்ம ராசி அப்படிங்கிறத விட உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானமாக பார்க்குறாரு, பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. பாக்கியஸ்தானத்தை குரு பார்த்தா, அதாவது கடந்த காலங்களில் உறவு வகையில் மரபை மீறி பேசின உறவுகள்லாம் இந்த குரு பயிற்சியில் மனசார உங்களை புரிஞ்சுக்கிட்டு மதிப்போடு பழகக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பாருங்க. 9 பாக்கியஸ்தானமாக இருக்கிறது ஒரு சிறப்பு. அந்த 9 வந்து குரு பகவானுடைய சொந்த வீடாக இருக்கிறது இன்னொரு சிறப்பு. அதற்கு மேலாக இந்த மாதிரி சிறப்புகள் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய சொந்த ராசியிலேயே, இருக்கிற 12 ராசிகளிலேயே உங்களுடைய ஜென்ம ராசியில் மட்டும் உச்சம் பெறக்கூடிய இந்த குரு பகவான் தன்னுடைய 5 பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதோடு மட்டும் இல்லாமல் 9 பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தை பார்க்கறது மிகப்பெரிய சிறப்பு. அதாவது இந்த 11 வந்து குரு பகவான் பார்க்கறது அப்படிங்கிறது வந்து அந்த 11 உங்களுடைய ராசி அதிபதி உச்சம் பெறக்கூடிய வீடு, அதாவது ரிஷபராசி. அதே சமயம்
இந்த குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய 12 ராசிகளிலேயே குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு கடக ராசியாகிய உங்களுடைய சொந்த வீடு. இந்த மாதிரியான இருவேறு சிறப்புகளுக்கு உண்டான இந்த அமைப்புகளில் வந்து மிகப்பெரிய சிறப்புகளை நீங்கள் வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சியில் சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் நேரம், அதாவது ஒரு உத்தியோகம் இல்லையே, சொந்த தொழில் இல்லையே, சமுதாயத்தில் மதிப்பு இல்லையே அப்படின்னு, கடந்த காலங்களில் நம்ம நல்லவங்களாக இருந்தால் கூட நல்லது நடக்கலையே அப்படின்னு நடுத்தெருவில் நின்று கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் நிற்கிறதுக்கு நேரம் இல்லாமல் நீங்கள் வந்து உத்தியோகம் பார்க்கக்கூடிய, சொந்த தொழில் பண்ணக்கூடிய, அதை பல்வேறு சிறப்புகளை பெறக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும். எதை தொட்டாலும் பொன்னாகுது அப்படிங்கிறத விட யதார்த்தமான முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு பலிதமாகும். இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கு மிகப்பெரிய சிறப்பு. அரசியல் ஆசை, நீண்ட நாளைய அரசியல் ஆசை இந்த குரு பயிற்சியில் நிறைவேறும். நீண்ட நாளாக அரசியலில் உள்ளவங்களுக்கு தனி தகுதி நிச்சயமாகவே கிடைக்கும். அதே சமயம் திடீர்னு அரசியலுக்குள்ளே இறங்கினால் கூட இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு மேன்மைகளையும் மிகப்பெரிய சிறப்புகளையும் நிச்சயமாகவே கொடுத்துக்கிட்டு இருப்பாருங்க. காலங்காலமாக அரசியலில் இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சில பேரை இந்த குரு பயிற்சி கடிவாளம் போட்ட மாதிரி, மற்றவங்களுக்கு கடிவாளம் போடக்கூடிய மிகப்பெரிய தகுதியை இந்த குரு பயிற்சி நிச்சயமாகவே கொடுக்குதுங்க. கடக ராசி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, கலிகாலத்துக்கு கடகராசின்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த கலிகாலத்துக்கு கடகராசி அப்படிங்கிற அந்த சிறப்பை வந்து இந்த குரு பயிற்சியில் கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக உணர்வீங்க. அதே சமயத்தில் நிச்சயமான சிறப்புகளையும் நிதர்சனமான மேன்மைகளையும் இந்த குரு பயிற்சியில் சந்திப்பீங்க. இந்த குரு பயிற்சி, அதாவது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு திருமணமாகி நீண்ட வருடங்களாக புத்திர பேர் இல்லாதவர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் நிச்சயமான ஆயுள் தீர்க்கமான அழகான புத்திர பேர் அமையும். அதே சமயத்தில் மாணவர்களுக்கு மன ஊக்கம் அதிகரிக்குது அப்படிங்கிறத விட கல்விக்கு மேலான கலைத்துறையில் ஈடுபாடு அதிகரிக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த கலையுலக ஆசைகள் இந்த குரு பயிற்சியில் நிறைவேறும். பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த குரு பயிற்சி கடக ராசிக்கு முக்கியமாக, அதாவது முழுவதுமாக மகிழ்ச்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் குரு பகவானையும் அதே சமயம் உங்களுடைய குலதெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பயப்பட வேண்டாம்.